அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த வாராந்திர நேரலையில் நாம் விளக்கம் அளித்து வருகிறோம் தற்போது ரமலான் மாதத்தில் நிறுத்தப்பட்ட அந்த பத்து நபித்தோழர்கள் வரலாறில் அந்த விட்ட இடத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோம் இந்த விளக்கத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த வரலாறு உஸ்மான் அலி அந்த ரெண்டு பேருடைய வரலாறை பற்றி மிச்சம் இருக்கிறது அதை சொல்லி முடித்த பிறகு வழக்கம்போல் நம்ம கேள்விகளை எடுத்துக்கொள்ளலாம் இந்த உஸ்மான் அலி வரலாறுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு ஒரு பற்றி எரிகிற ஒரு பிரச்சனை இருக்கிறது அது குறித்து சில விளக்கங்களை நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது அது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த கேரளா ஸ்டோரிங்கிற தலைப்பில் வந்த ஒரு திரைப்படம் அதற்கு முன்னாடி வந்த ஃபர்கானாங்கிற ஒரு திரைப்படம் அப்புறம் புருக்காங்கிற பேரில் வந்த திரைப்படங்கள் இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு எதிராக நம்முடைய சார்பாக எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றவில்லை ஏன் என்ற ஒரு கேள்வி முதலாவது மக்கள் மத்தியில் இருக்கிறது ஒரு கண்டன அறிக்கை விடவில்லை ஒரு போஸ்டர் அடிக்கவில்லை போராட்டம் நடத்தவில்லை ஏன் என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது என்டிஎஃப் சார்பாக நம்ம எதுவுமே செய்யலை இது குறித்த சில விவரங்களை நம்ம விளக்க வேண்டி இருக்கிறது அதுபோக இந்த படத்திற்கு தடை செய்ய வேண்டுமென்று பலரும் பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படி செய்யக்கூடியவர்கள் இந்த படத்தினுடைய ஒரு விஷயத்தை மாநில அரசுக்கு எதிராக என்ன செய்கிறாங்கன்னா திருப்பி கொண்டு செல்கிறார்கள் மாநில அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்து முஸ்லீம்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு இரும்பு கரங்கொண்டு என்ன செய்தார் அந்த விஸ்வரூபம் படம் வரும் பொழுது அவர் தடை செய்தார் அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து இப்போ உள்ள அரசுக்கு இல்லை என்பது போலத்தான் எல்லா விதமான பிரச்சாரங்களும் நடக்கிறது அவங்க நல்ல நோக்கத்தில் அந்த பிரச்சாரம் செய்கிறார்கள் ஏன்னா நமக்கு எதிரான ஒரு படம் அதை கூட ஒரு மாநில அரசாங்கம் தடுக்காமல் இருக்குது என்ற ஒரு ஆதங்கத்தில் வெறுப்புல கோபத்தில் இந்த மாதிரியான விமர்சனங்களை என்ன செய்கிறாங்கன்னா எடுத்து வைக்கிறாங்க ஆனால் நம்ம உண்மையை தான் பேச வேண்டும் நமக்கு திமுகவுடைய செயல்பாடில் வந்து பல விஷயங்களில் நம்ம எது எதிர்நிலையில் இருக்கிறோம் பல விஷயங்களை நம்ம கண்டித்திருக்கிறோம் வாசிகள் விஷயமாக அவர்கள் போடுகிற அந்த இரட்டை வேடத்தை எல்லாம் நம்ம பல தடவை தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அதே நேரத்தில் வந்து அதுக்காக வேண்டி எது செஞ்சாலும் அந்த திமுகவை குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இந்த அரசாங்கத்தை குறை சொல்ல வாய்ப்பு இருக்குமா என்கிற வகையில் நம்ம சிந்திக்கக்கூடாது என்ன கேட்டால் எல்லாருமே அந்த மாதிரி தான் எல்லா பதிவுகளுமே என்னென்னு கேட்டால் அந்த ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தால் அப்படி இந்த மாதிரியான ஒரு அடிப்படையிலையும் ஒரு சங்கி மாதிரியான ஒரு அடிப்படையிலையும் இந்த ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் உண்மையை மட்டும்தான் பேசணும் நியாயமானது பேசணும் சாத்தியமானதற்காகத்தான் களத்தில் நிற்கணும் இதுக்கு மாற்றமாக நம்ம இருக்கக்கூடாது இந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம அணுக வேண்டும் முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்கிறது என்னென்னு கேட்டால் ஆரம்பத்தில் இருந்து நம்ம துவக்க காலத்தில் என்றைக்கு நம்ம அந்த காலத்தில் இருக்கிறோமோ பல இயக்கங்களில் பல பேர்களில் செயல்பட்ட எந்த ஒரு காலத்திலையும் திரைப்படங்கள் வரும் பொழுது அதுக்கு எதிராக எந்த போராட்டமும் நடத்தின கிடையாது பல திரைப்படங்கள் வந்திருக்கிறது அந்த விசூர்பம் தவிர அது அது எப்படிங்கிறது தனி விஷயம் அதை விளக்குறேன் அதை தவிர எந்த ஒரு திரைப்படம் சம்பந்தமாகவும் நாம் போராட்டம் நடத்தவே இல்லை நடத்தக்கூடாது என்பதை கொள்கையாக வைத்திருந்தோம் நடத்தக்கூடியவர்களை நம்ம கண்டித்தோம் நீங்கள் வந்து இந்த போராட்டம் பண்ணுறீங்க ஒரு ஐம்பது பேர் கூடி துப்பாக்கி படத்தை தடை செய் என்று நீங்கள் போராட்டம் பண்ணினால் தடை செஞ்சுருவாங்களா செஞ்சாங்களா பல தடவை நீங்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறீங்கன்னா போராட்டம் பண்ணுவது அந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு இருக்க வேண்டும் வென்றெடுப்பதற்கு சாத்தியம் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி போராட்டம்னு பண்ணுறாங்க இந்த போராட்டம் பண்ணால் என்ன ஆகும் என்று கேட்டால் அந்த படத்தை டப்பாவுக்கு போகிற ஒரு படத்துக்கு வந்து விளம்பரமாக ஆகும் இந்த மாதிரி எதுக்கு தடை செய்ய வேண்டும் போனோன்னு அது என்ன தான் சொல்கிறான் பார்க்குவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அதுக்கு போனாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி படம் எடுக்கிறவர்களுக்கு ஒரு பூஸ்டாக ஒரு ஊக்கமாக அமையும் தொடர்ந்து அது மாதிரி எடுத்துக்கொண்டிருப்பார்கள் நீங்கள் அந்த போராட்டம் போஸ்டரை இந்த மாதிரி காரியத்தினால் தடுக்க முடிஞ்சால் அதை செய்யணும் எந்த ஒரு போராட்டத்தினாலையும் உங்களுக்கு ஒரு படத்தை தடுக்க முடியாது ஏன்னு கேட்டால் மத்திய அரசாங்கத்துடைய இந்த சென்சார் போர்டு சென்சார் போர்டுங்கிறத கோர்ட்டை விலைக்கு வாங்கின மாதிரி தேர்தல் கமிஷனை எல்லாம் வாங்கிக்கிற மாதிரி சென்சார் போர்டையும் பிஜேபி அரசாங்கம் விலைக்கு வாங்கி வச்சுருக்குது அவங்க என்ன மாதிரி விரும்புகிறாங்களோ அதையெல்லாம் ஓகேன்னு அனுமதி கொடுத்து வெளியே வந்துவிடும் ஆனால் சட்டத்தின் கிரவுண்டில் எப்படின்னா சென்சார் போர்டு அனுமதி கொடுத்து விட்டது அதுக்குன்னு ஒரு அரசாங்கத்தில் ஒரு துறை இருக்கிறது அவங்க அனுமதித்த பிறகு அதை எப்படி தடுக்கிறது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதை வந்து தடுக்க மாட்டாங்க நீங்கள் போராட்டம் பண்ணுவதனால தடுக்கவே மாட்டார்கள் ஆனால் தடுக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது ஆனால் இருக்குது எப்போ இருக்குது என்று கேட்டால் ஒரு மாநில அரசாங்கத்தை நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க தடை செய்யுண்டு தடை செய்யுன்று கோரிக்கை வச்சீங்கன்னு சொன்னால் சென்சார் போர்டு அனுமதித்த ஒன்றை வந்து இவங்க தடை செய்ய மாட்டாங்க எந்த மாநில அரசாங்கமும் தடை செய்ய மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அதில் சட்ட சிக்கலில் வரும் தடை செஞ்சு அடுத்த நாள் கோர்ட்டில் போய் அதை உடைச்சிட்டு வந்துடுவாங்க அப்போ ஒரு படம் வந்து தவறான படம் என்று நீங்கள் தடை செய்து சட்டம் போடுவதாக இருந்தால் அந்த படம் வெளியாகணும் வெளியாகி அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படணும் தட்டி சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரி வந்து இந்த படம் பாரதூரமான விளைவை ஏற்படுத்தி விட்டது என்று சொல்லி தான் தடை செய்யணும் ஊகமாக தடை செய்ய முடியாது நீங்கள் வாட்டு திமுக அரசு தடை செய் திமுக அரசு தடை செய் ஜெயலலிதா தடை செஞ்ச மாதிரி தேசத்திலும் தடை செய்ய கிடையாது அது தப்பான செய்திகளை பரப்புகிறாங்க ஜெயலலிதா என்ன செஞ்சாருங்கிறதே இவங்களுக்கு தெரியலை இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்போ தடை செய்ய தடை செய்யு பேசுகிறீங்களே தடை செய்ய ஏழுமா தடை எப்போ செய்யலாம் ஒரு படத்தை வெளியிடுறாங்க அந்த படத்தினால் மக்கள் மத்தியில் ஒரு கலவரம் ஏற்படுகிறது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அதனால் தடை செஞ்சுட்டால் கோர்ட்டுக்கு போனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுருக்கிறது அதனால் நாங்கள் இந்த படத்தினால் ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்ண முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் தடுக்குவோம் சென்சார் போர்டு அனுமதி கொடுத்தாலும் லான் ஆர்டர் பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்களை சேர்ந்தது என்ற ஒரு அரசாங்கம் சொல்வதற்கு ஏற்ற நிலை ஏற்பட வேண்டும் படம் வருவதற்கு முந்தி தடை செய்ய முடியாது சென்சார் போர்டில் அனுமதி கொடுத்த பிறகு படமே வெளியே வரல தடை செய்ய என்னத்துக்கு நீ தடை செஞ்ச அது வரும் இது வரும் இந்த ஊகத்தை வச்சு நான் தடை செய்ய முடியாது இது வந்துருச்சின்னு சொல்லு இது ஏற்பட்டுச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து ஒரு செகண்டில் அந்த தடையை உடைச்சிருவாங்க இவங்க தடை செய்யவும் முடியாது அப்போ ஒரு மாநில அரசாங்கத்துக்கு இதை தடை செய்ய இயலாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்களும் இதை எதிர்க்கிறோம் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் ஆகியிருக்கிறோம்ங்கிற வகையில் பலரும் அறிக்கை விடுகிறார்கள் முஸ்லீம் இயக்கங்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் உடலை பார்த்தீங்களா அறிக்கை விட்டம் பார்த்தீங்களா போராட்டம் பண்ண பார்த்தீங்களா ஜனநாயக வழியில் கூடணும் பார்த்தீங்களான்னு இது காட்டுறீங்க எதுக்கு எதுக்கு இது கூட்டினீங்க எப்போவாவது கூடி இந்த மாதிரி செஞ்சு எந்த ஒரு காலத்திலேயாவது உங்களுடைய இந்த போராட்டங்களுக்காக வேண்டி ஒரு அரசாங்கம் தடை செஞ்சு இருக்குதா செய்யுமா அப்போ முஸ்லீம்களுக்கு தலைமை இதாங்கிறவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்கள வந்து தப்ப வழி நடத்தக்கூடாது நடக்காதுன்னு தெரியுது அப்புறம் இதுக்கு மக்கள்லாம் திரட்டி வச்சுக்கிட்டு தடை செய் தடை செய் தடை செய்யுங்கிட்டு போஸ்ட் அடிக்கிறீங்க கூட்டம் கூடுறீங்க இதெல்லாம் இதெல்லாம் செய்ய வேணான்ற ஒரு கொள்கையில் நம்ம இருந்தோம் அவங்களும் இப்போ பர்மா கத்துறாங்க தடை செய்ய தடை செய்யு தடை செய்யு சொன்னி அதனால் தடை செய்ய முடியுமா அதை முதல்வரை நோக்கி போய் மனு கொடுக்குறாங்க முதல்வர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க நிறைய பேர் நீங்கள் தடை செய்ய வேண்டும் கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுத்த காட்சி அவரை சந்தித்து மனு கொடுத்த காட்சி அடே மனு கொடுத்தா என்ன ரோட்டில் கத்துனா என்ன நீ போராட்டமே நடத்தினா என்ன அந்த மாநில அரசாங்கம் எப்படி தடுக்கும் தடுக்க எப்படி ரைட்ருக்கு மாநில அரசாங்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரிய பவர் மாநில அரசாங்கத்துக்கு இருக்குதா இல்லை அப்போ சென்சார் போர்டு நான் செஞ்ச ஒன்றை வந்து தடுக்க இயலாதுங்கிற ஒரு தான் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யாதீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த நீங்கள் அவனுக்கு விளம்பரம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி படங்களை தடுக்க இயலும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது அதை செஞ்சு தடுங்க அப்படி தடுக்க இயலாதுன்னு சொன்னால் இந்த மாதிரி போஸ்டரு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி கோஷம் இதுகளை செஞ்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு தப்பு செய்கிறீங்க ஒன்று நடக்காத ஒன்றையை நடக்கிற மாதிரி ஒரு தித்திரத்தை மக்களுக்கு ஏற்படுத்துறீங்க அவன் செய்யலைன்ற உடனே அவனுக்கு எதிராக கோபத்தை உண்டாக்குறீங்க செய்ய இயலாது செய்ய இயலாத ஒன்றை வந்து அவன் செய்யலை செய்ய மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போராட்டம் பண்ணி அரசியலாக என்ன செய்கிறீங்கன்னா அதை பார்க்குறீங்க ரெண்டாவது என்ன செய்கிறீங்கன்னா அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறீங்க தடை செஞ்சு தொலைச்சா முடிஞ்சு கதை நீங்கள் என்ன கற்றுனாலும் தடை செய்ய மாட்டான்னு சொன்னால் அப்போ உங்களுடைய போராட்டத்தின் மூலமாக என்ன இப்படி ஒரு படம் வந்திருக்குதோ இவங்கெல்லாம் ஏன் எதிர்க்கிறாங்க அப்போ நம்ம போய் பார்க்கணும் எல்லோரும் கூட்டமாக பயங்கரமாக எதிர்க்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் அவங்க லாபத்துக்கு தான் படம் எடுக்கிறாங்க சம்பாதிக்க எடுக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த படங்கள் வந்து எடுத்தோம்னா என்ன செய்வாங்கன்னா அவங்கள இந்த பட தயாரிப்பாளர்களை வேண்டிய ஒரு ஆளை வச்சு இதை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க அவங்களே போடுவாங்க அந்த கேஸ் போட்ட டப்ப டப்பாவான காரணங்களை சொல்லி ஒரு கேஸை போட்டு விடுவாங்க அது பின்ன ஃபிளாஷ் ஆகும் செய்தி தடை செய்ய வழக்கு என்னடா தடை செய்ய வழக்கு போட்டாங்களே அது என்னன்னு சொல்லி பார்க்க போவாங்க அந்த பார்க்க போகிறதுக்காக வேண்டி இந்த கோர்ட்டுக்கு போய் வழக்கு போடுறது சிலரை ஏவி விட்டு அவங்களே போராட்டம் பண்ண செய்வதெல்லாம் நடந்திருக்கிறது இந்த பட தயாரிப்பாளர்களை அந்த படத்துக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் இப்படி ஒரு படம் வந்திருக்குது என்கிற ஒரு கவன ஈர்ப்பு வந்தால் தான் அந்த படம் ஓடும் இதெல்லாம் செய்வாங்க அதில் ஒரு கூட்டமாக இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துட்டு மோகன் உள்ள உட்காந்துக்கிட்டு கத்துறது ஆ இப்படி ஒரு படம் வந்து விட்டது ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் நாங்கள் பார்த்து விட்டோம்னு சொல்லி இதை சொன்னீங்கன்னா நம்மளாலும் போய் என்ன செய்வான் என்னடா சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஒன்று தடுக்க முடிஞ்சால் தடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒன்று வந்துச்சுங்கிறது உலகத்துக்கு தெரியாத வகையில் பேசாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அது டப்பாவுக்கு போயிடும் மரம் எடுக்க மாட்டாங்க சம்பாரிச்சா துடைச்சி அதே மாதிரி செய்வாங்க அது டப்பாவுக்கு போச்சுன்னா எடுக்க மாட்டான் ஆடா இந்த மாதிரி படம் எடுத்தோம்னா ஓடாது மக்கள் பார்க்க மாட்டாங்க காசை கொண்டே நூறு கோடி ஐம்பது கோடி பத்து கோடின்னு இறைக்கிறான்னா எதுக்கு இறைக்கிறான் அதை பத்து இருபது ஆக்குறதுக்கு நூறு இரநூறு ஆக்குறதுக்கு தான் இறக்கி இறக்கிறான் பத்து கோடி மொத்தம் அஞ்சா போச்சுன்னு சொன்னான் லாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் நாளைக்கு ஒரு அந்த முயற்சியும் எடுக்க மாட்டான் இப்போ இந்த புர்கான் வந்துச்சுட்டா அந்த படம் வந்தால் என்ன செய்கிறாங்க அந்த படத்துக்கு அவ்வளோ பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க நீ பேசாமல் கண்டுக்கிறாம நீங்கள் உமோன்னு உள்ள கருத்து சொல்வதாக இருந்தால் அந்த இதாவை பற்றி சில பேர் தவறாக பேசுகிறார்கள் அப்படின்னு விளக்கம் கொடுங்க அப்படி ஒரு படம் வந்திருக்குது இன்னார் எடுத்திருக்கிறாரு இன்னார் வெளியேறி இருக்கிறது இத்தனை அந்த ரிலீஸ் ஆகியிருக்கு இதெல்லாம் சொல்லி அதை நாங்கள் இருந்து அந்த வரைக்கும் பார்த்தோம் இதெல்லாம் சொல்லி அப்படி ஒன்று வந்திருக்குன்னு நீ சொன்னீங்கன்னு சொன்னால் நம்மளில் உள்ள ஆர்வ குளாறுவோம் ஒன்றுமே என்னடான்னு பார்ப்பான் வே வேற்ற மதத்துக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவங்க இவ்வளோ குதிக்கிறாங்களே என்னதான் பாப்பேமேன்னு சொல்லி என்ன செய்வாங்க அதுக்கு போவாங்க அவன் 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 நோக்கம் நிறைவேறும் படம் ஓடிடுச்சுன்னா அவன் காசு சம்பாரிச்சிருவான் அப்போ அந்த மாதிரி படங்கள் வரும்போது நீங்கள் இப்படி அணுகாது இது தான் நம்முடைய கொள்கையாக ஆரம்பத்தில் வைத்திருக்கிறோம் இப்போயும் நீங்கள் போஸ்டர் அடிக்கலாம் எப்பவும் அடிச்சிடல நம்ம எப்பவும் இது மாதிரியான வேலைகளை இறங்கக்கூடாதுன்ற கொள்கையாக வச்சுருக்கோம் நீங்கள் தான் விளம்பரம் கொடுக்குறீங்க ஒன்று தடுக்க என்ன தடுங்க தடுக்க இயலாது நீங்கள் என்ன போராட்டம் செஞ்சாலும் கிடுகிடுக்கும் போராட்டத்தை நீங்கள் தமிழ்நாட்டு நடத்தினாலும் சரிதான் அதற்காகவெல்லாம் ஒரு அரசாங்கம் தடுக்க முடியாது தடுக்காது தடுக்க கிரவுண்டு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ வழங்கி கொள்ளணும் அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்மளில் உள்ள சில ஆர்வமான ஆளுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போய் நம்ம தடைவாங்க இந்த படத்துக்கு அப்படிங்கிறீங்க இது ஒரு டபுள் விளம்பரம் தான் இது அவனுக்கு நீதிமன்றத்துக்கு ஒரு மூளை உள்ள ஒருத்தர் இந்த காலத்து நீதிமன்றத்துக்கு போவானா நீதிமன்றத்தை பாபர் மோசூதிக்கு போனீங்க நம்பிக்கை அடிப்படையில் உள்ளதுன்னு பச்சையாக தீர்ப்பு சொன்னாங்க பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஹவுல் ஒழு செய்கிற இடத்த வந்துக்கிட்டு அது லிங்கம் சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லி அதை பூட்டி வச்சாங்க அப்போ இது ஒன்று ஒன்று ரெண்டாக நடந்து கொண்டு இருக்கிறது ஹிஜாபு விஷயம் முர்கா விஷயம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா உங்கள் முஸ்லீம் விஷயமாக இருந்தால் அவங்களுக்கு மூளை வேலை செய்யாது நீதிபதிகள் சட்டத்தின்படி பார்க்க மாட்டார்கள் என்ன மாதிரி இப்போ தீர்ப்பு தீர்ப்புகள் முக்கியமான காரணம் என்ன அவர்கள் நிறைய செலவு பண்ணி எடுத்து விட்டார்கள் தயாரிப்பாளருக்கு நடிகருக்குலாம் நஷ்டம் ஏற்படும் அதனால் தடை செய்ய முடியாதுன்னு ஒரு காரணத்தை சொன்னதாக செய்தித்தாள்களில் வருகிறது அப்போ இது எப்படி இருக்குது இப்போ என்னை வந்து நான் வந்து கொலை செய்ய போகிறான் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டோம்னு சொன்னால் இவர் பாதுகாப்பு வேணுன்னு கேட்குறாரு கொலை செய்யக்கூடியவன் அப்படியே பல லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணி துப்பாக்கி எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறான் அவனுக்கு நஷ்டமாயிடக்கூடாது காசு பார்த்தனால வந்து அவன் உங்களுக்கு தடையை உங்களுக்கு பாதுகாப்பு தடையலான்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் தீர்ப்பு அதான் எங்களை பாதிக்குதான்னு கேட்டோம்னு சொன்னால் அதை கருத்தில் கொண்டு இதை பாதிக்கத்தான் செய்யுதுன்னு பார்ப்பானுங்களா என்ன செலவழித்தான் இவ்வளோ ரூபா செலவழி இதெல்லாம் ஒரு நீதிபதிகள் சொல்லக்கூடிய வாதங்களா சட்டத்தின் கிரவுண்டில் உள்ள ஒரு வாசங்களா அதே நேரத்தில் மடிசார் மாமின்னு ஒரு படம் வரும் பொழுது அதுக்கு மாத்திரம் என்ன செய்கிறாங்க அது பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்துன்னு சொல்லி உடனே தடை செஞ்சாங்க நீதிபதி கிருபாகரனுங்கிற ஒரு தீ தடை விதிச்சார் அது அந்த மாதிரிலாம் செய்வாங்க நீங்கள் என்ன பிராமண சமுதாயத்தாலா அப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் போய் பண்ணுறீங்க போராட்டத்தின் மூலமாக அதுக்கு ஒரு விளம்பரம் அது மா நீதிமன்றத்துக்கு போய் முதல்ல வந்து இதை நம்புறீங்கல்ல நீதிமன்றத்தில் போய் நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களே முஸ்லீம் சமுதாய விஷயத்திற்கு எதுக்கு நீங்கள் போகிறீங்க ஒன்று ரெண்டாக நீங்கள் பட்டிருக்கிறீங்க பெரிய நீண்ட பட்டியலே இருக்கிறது எதுலேயுமே இஸ்லாம் சமுதாய சம்மந்தப்பட்டவர்கள் போனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சட்டத்தின்படி பார்க்காம அவங்க உள்ளத்தில் ஏற்றப்பட்ட ஒரு மாதிரி சொல்லக்கூடியவர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் நீதி நீதிபதிகளாக அங்கே போய் வழக்கு போட்டாங்களா வழக்கு போட்டே நான் இப்போ ரெட்டை ரெட்டை பாதுகாப்பு ஒன்று கிடச்சி போச்சுப்பேன் முதல்லையாச்சும் வெளியே ரிலீஸ் ஆகுதுங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு நீதிமன்றத்துக்கு போய் தடை செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிவிட்டால் இப்போ தடை செய்யக்கூடாதுன்னு சொன்ன பிறகு ஒரு அரசாங்கத்துக்கு என்ன கடமை தடை செய்யாதுன்னு நான் அனுமதிக்கணும்னு அர்த்தம் அனுமதிக்கணும்னு ஒரு தீர்ப்பை வேறு நீங்கள் இப்போ வேறு ஆகுறது கோர்ட்டு மூலமாக வேறு அதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொடுக்குறீங்க வழக்கு போனதன் மூலமாக இப்போ நீதி அரசாங்கம் என்ன செய்யும் உரிய பாதுகாப்பு தருவோம் நீதிமன்றத்துக்கு கட்டுப்படலை வேறு மாதிரி அதை கொண்டு போயிடுவாங்க யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி நீதிமன்றத்தை அப்படி தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அதை உடைத்து கொண்டு நாங்கள் வந்து தடை செய்வோம்னு எந்த ஒரு அரசாங்கமாக சொல்லுமா நீதிமன்றத்தில் வந்து உள்ள தீர்ப்புகள் எல்லாம் நீதியாக இல்லைங்கிறது தனி விஷயம் ஆனால் சட்டத்தின்படி தானே நீதி செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறான் அவனுக்கு தானே கட்டுப்படணுங்கிற நிலையில் இருக்கிறது அப்போ நீதிமன்றத்தின் மூலமாக நீங்கள் உறுதி செஞ்ச உணப்பின் நிலை ஏற்படுது அப்போ அவன் பாதுகாப்பு கொடுப்போம் அதுக்கு பாதுகாப்பு கொடுப்போங்கிற ஒரு நிலைமை வந்து ஏற்படுகிறது அது மாத்திரம் இல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவங்க சொல்லி ஆகணும் ஏன் சொல்லி ஆகணும்னு கேட்டால் அவங்களுக்கு மேலே கண்காணிக்கக்கூடிய கவர்னரை வச்சுருக்கிறாங்க இவன் ஒழுங்காக நடக்கிறாங்களா என்று பார்ப்பதற்காக வேண்டி அதனால தான் என்ன செய்கிறார் மோடி இதுக்கு வந்து பெரிய பாராட்டுறார் பாதுகாப்பு கொடுக்குற துணிச்சலான ஒரு முடிவை திமுக எடுத்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரே இந்த பாதுகாப்பு கொடுப்போங்கிறது வந்து எவன் இருந்தாலும் அதை அப்படி தான் செய்வான் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி நீதிமன்றத்தில் இப்போ ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு எவ்வளோ பிரச்சனைலாம் கலப்புனாங்க பல போராட்டங்கள் திமுகவில் பண்ணுனாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பண்ணுனாங்க எடுத்து வைத்த விதங்கள் சரியில்லைங்கிறது ஒன்று காவியர்களுடைய விலைக்கு வாங்கப்பட்டாங்க நீதிமன்றங்கள்லாம் அப்படி போயிருச்சுங்கிறது ஒன்று அனுமதி கொடுத்துட்டாங்கல்ல நடத்தானே செஞ்சேன் உச்ச நீதிமன்றத்தில் போய் அது அனுமதி கொடுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு திமுக அரசு அனுமதித்து விட்டதுக்கு சொல்லுவேன் எந்த அரசு தானே செய்யும் சிஸ்டமே தப்பு இந்த பிஜேபி ஆட்சியை மாற்றி நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுற நிலை வராத வரைக்கும் இதுதான் யதார்த்தமான நிலைமை அப்போ நீதிமன்றத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு சொல்லும்பொழுது எப்படி உங்கள் அதை நடத்தாமல் இருப்பதற்கு என்னென்ன வேலை செய்யணுமோ செஞ்சாங்க செஞ்சு விட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அது உடஞ்சிருச்சு கொடுக்க தான் வேணும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த திமுக அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்துச்சு அது கொடுத்தா கூட என்ன அது அது என்னென்ன செய்யணுமோ அதில் செஞ்சு கொடுத்தாங்க கையில் கைத்தறி வச்சுருக்கக்கூடாது வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லி சும்மா அதை வந்து ஒரு ட சும்மா டம்மி ஊர்வலமாக ஆக்கி என்ன செஞ்சாங்க அவங்க ஒவ்வொரு ஊர்வலத்துலேயும் பண்ணக்கூடிய திமுரு அந்த கோஷங்கள் எதுக்குமே இல்லாமல் ஊமை மாதிரி பிளாஸ்டிக் போட்ட மாதிரி என்ன செஞ்சாங்க போக வச்சு இது நடத்துனாங்க ஃபார்மாலிட்டிக்கு செஞ்சுட்டான் ஆனால் அனுமதிச்சு தானே ஆகணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது சைலேந்திர பாபு அறிக்கை விட்டாருன்னு சொன்னால் சங்கி சைலேந்திர பாபு வந்து நேர்மையான ஆள்லாம் கிடையாது நம்ம விஷயத்தில் நாங்களே பல புகார்களை கொடுத்துருக்கோம் அதெல்லாம் இந்த கிடப்பில் போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தில் நம்ம கொடுத்த புகார்களெல்லாம் எல்லாம் தொகுத்து இப்போ கவர்னருக்கு அனுப்பலாமான்னு நாங்கள் யோசிக்கிட்டு இருக்கிறோம் என்ன கேட்டால் இவங்க நேர்மையாக நடக்கலைங்கிற ஒரு விஷயம் வேறு ஆனால் இந்த விஷயத்தில் இவங்க அரசாங்கம் அறிவிச்சுன்னா அறிவிக்கணும் ஆட்சியில் இருக்கிறவங்க அதை அறிவிக்கணும் அப்போ இந்த மாதிரியாக ஒரு விஷயத்தினால நீதிமன்றத்துக்கு போனதும் ஒரு அறிவார்ந்த ஒரு செயலாக தெரியவில்லை அதே நேரத்தில் வந்து இப்போ அரசாங்கம் வந்து அதை பாதுகாப்பு கொடுப்போம் நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு சென்சார் போர்டில் அனுமதி வாங்கிட்டு வெளியிட்டுருக்கு அவனு அனுமதி வந்துட்டான் தியேட்டர்களை பேசி வச்சிட்டான் அப்போ அவனுக்கு சட்டப்படி உள்ள வா பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற ஒரு கிரௌண்டு அதில் வந்துடுது அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறதுக்குல அந்த ஃபார்மாலிட்டிக்கு அதை சொல்லுவாங்க சரி இப்போ விஸ்வரூபம் விஷயத்துக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் எந்த படத்துக்கு நம்ம கண்டுக்கிறவே இல்லை விஸ்வரூபம் படம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா நாங்கள் ஆலோசனை பண்ணுறோம் டீ இருக்கும்போது ஆலோசனை பண்ணுறோம் பண்ணும்போது இப்படியே ஓ வர சிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த மாதிரியான கருத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு எல்லை மீறி போகுது இந்த போராட்டம் கிராட்டம் எதுக்கும் வெயிட்டாக வந்த ஒரு மரியாதையும் இருக்காது அதே நேரத்தில் இப்படி நம்ம விட்டுக்கிட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம சில தியாகங்களை பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மசோரா பண்ணி என்ன கொண்டு கேட்டால் தமிழகத்தில் விசுவரூபம் ஓடாது இதான் போஸ்டர் என்ன போஸ்டர் போட்டோம் தமிழகத்தில் விசுவரூபம் ஓடாது அப்படின்னு சொல்லி டிஎன் டிஜைன் போட்டு இப்போ எல்லா பக்கமும் போஸ்டர் அடித்து ஓட்டணும் ஓடாதுன்னு பட்டது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு அது சம்மந்தமான போஸ்டருக்கு முன்னாடி ஆலோசனை செய்து ஓடாமல் இருக்க என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்ய வேண்டும் அதனால் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும் அதற்கெல்லாம் தயாராக இருந்தால் ஓடாது தான் ஓடாதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து செயல்படுத்தி காட்ட முடியும் அப்படின்ற அறிவித்தது அதை ஒட்டி இந்த அறிவிப்பு செஞ்ச பிறகு அந்த விஸ்வரூபம் படத்துக்கு வச்ச பேனர்கள் அங்கங்கே தியேட்டர்கள் எல்லாம் கிழித்தாங்க பல சகோதரர்கள் அவங்க தன்னார்வத்தில் போய் என்ன செஞ்சாங்க அதெல்லாம் கிழித்தாங்க தியேட்டரில் வந்து பிரச்சனை வருது அது எங்கள் ஓ என்னடா இது ஓட முடியாத நிலை ஏற்படுத்துகிறாங்களேன்ட்டு அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா ஜெயலலிதா வந்து இது வந்து நாங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் ஜெயலலிதா தடையெல்லாம் செய்யலை நல்லா விளைவிக்கிறேங்க விசுவரூபம் படத்துக்கு தடை செய்தார்கள்னு இவங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க விசுவரம் தடை அதித்தாங்க தடை விதிக்கலை அழகாக செய்தியாளரை சந்தித்து விளக்கம் கொடுத்தாங்க போலீஸுடைய எண்ணிக்கை இவ்வளோ தான் இருக்கிறது எல்லா தியேட்டர்களிலும் போய் அவங்க வந்து பிரச்சனையை கிளப்புனாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தேட்டருக்கும் நாங்கள் ஆட்களை நிப்பாட்டுற அளவுக்கு காவல்துறை இல்லை அதுக்கு அனைத்துக்கும் செய்ய முடியாது பெரிய ஒரு இயக்கமாக இருந்து இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ எல்லா இயக்கங்களும் அனைத்து ஜமாத்து இருபத்தி மூணு இயக்கம் வரை சேர்ந்துக்கிடுச்சு அவங்களும் போல்டாக கடுமையான எதிர்ப்பு கையாண்ட பிறகு அப்போ ஜெயலலிதா அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இயலாதுங்கிற சொல்லி தியேட்டருக்காரனை வந்து அவன் வந்து அதை ஒளி போடாத ஒளிபரப்பாத அளவுக்கு ஏற்படுத்துகிறாங்களே தவிர நாங்கள் சட்டம் போட்டு விஸ்வரூபம் தடையின்னு ஜெயலலிதா ஒன்றும் பண்ணவே இல்லை ஜெயலலிதா சொன்னது என்னென்னு கேட்டால் இவங்க இந்த தேட்டருக்கு பாதுகாப்பு கொடுக்குறது எங்கள் வேலை நீ ஒழுங்காக படம் எடுத்துகிட்டு போ ஒரு சமுதாயமாக கொந்தளிக்கிற எடுப்பாயானால் உனக்காக வேண்டிய அரசுடைய எந்திரங்களையெல்லாம் செயல்படுத்தி காட்டணுங்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லை போலீஸுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு தேட்டர் எண்ணிக்கை எவ்வளவு அதில்லாம் எவ்வளோ பேருக்கு பாதுகாப்பு கொடுக்குறது வேறு வேலைகளை யார் பார்க்குறது அப்படின்னா அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஜெயலலிதா வந்து விளக்குனாங்க விலைக்கி அதனால் அந்த பாதுகாப்பு கொடுக்க இயலாதுன்னு சொன்னாலே என்ன ஆயிரும்னு கேட்டால் தேட்டருக்காரன் போட மாட்டான் சட்டப்படி தடுக்கலை சட்டப்படி கோர்ட்டுக்குலாம் போன செய்ய முடியாது இல்லை இவ்வளோ தான் இவ்வளோ தான் எங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு மேலே வந்து எதிர்ப்பு கடுமையாக இருக்கிறது அது எங்களுக்கு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லலாம்ங்கிற அடிப்படையில் தான் ஜெயலலிதா அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள் அந்த போல்டான ஒரு அறிவிப்புக்கு பிறகு அதுக்கு ஏற்றவாறு சில காரியங்களும் தமிழகத்தில் நடந்த பிறகு அப்போ தியேட்டருக்குள்ளே புகுந்து தகராறு பண்ணுவார்கள் திரையை கிழிப்பார்கள் பலவிதமான பிரச்சனை ஏற்படும் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது அதுவும் நம்ம யோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி தான் அந்த அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க தமிழகத்தில் விசுவர்பம் ஓடாதுங்கிறது கடுமையான வார்த்தை அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும் என்று உளவுத்துறையெல்லாம் கவனித்து அவருக்கு ரிப்போர்ட்டு கொடுத்த பிறகு செஞ்சார் இந்த ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்க வேணாம் அவங்க தடையெல்லாம் செய்யலை என்ன செய்யலை பாதுகாப்பு தரையலாதுட்டாங்க பாதுகாப்பு தர அளவுக்கு ஸ்டென்ட் இல்லை அதுக்கு அர்த்தம் என்ன நாங்கள் தடுக்கோம்லாம் இல்லை பாதுகாப்பு வேணும்னா நீ நான் ஓட்டிக்க எவன் ஓட்டுவான் ஒரு அரசாங்கம் நாங்கள் பாதுகாப்பு தரையாளாதுங்கிற அளவில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது தேட்டருக்காரன் வந்து நாங்கள் பாதுகாப்புலாம் தேவையில்லைன்னு ஓட்டுவானா அல்லது பார்க்குறக்கு தான் மக்கள் போவானா டிக்கெட் தான் எடுப்பானா அந்த மாதிரி தான் விஸ்வரூபம் படத்துக்கு என்ன செஞ்சாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து தடை செய்யவில்லை என்ன செஞ்சாங்க எங்களுக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்க இயலாது என்று அறிவித்தார்கள் அதுக்கு என்ன காரணம் தடை செய்ய நினைச்சா இப்படி செய்யுங்க எப்படி அறிவிக்கணும் ஓடாது என்ன வேணாலும் செய்வோம் கேஸ் தானே போடுவேன் போட்டுக்க ஜெயிலுக்கு போய் தயாராக இருக்கிறோம் ஒரேடி எங்களை இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாய் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும் பொழுது இது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாக ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்த பிறகுதான் அவங்க பாதுகாப்பு தரையல்லாத ஒரு முடிவை எடுத்த பிறகு தான் பேச்சுவார்த்தைன்னு வருது என்ன செய்யணும் நாங்கள் ஓட்டி ஆகணும் பெரிய நான் செலவழிச்சுட்டு நமதியாக போயிடுவேன் இல்லாட்டி அப்படின்னு கமலஹாசன் நெஞ்சாரு அழுதாரு அரசாங்கத்தில் கூட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்போ இன்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும் இது சரியில்லை இல்லாட்டி நாங்கள் நாங்கள் எதற்கு தான் செய்வோங்கிற ஒரு நிலை வரும் பொழுது அதுக்கு பிறகு என்னைஞ்சாங்கன்னா சில காட்சிகள்லாம் மாற்றி வந்த பிறகு அது பிரச்சனை இல்லாமல் நம்ம சொன்ன காட்சிகள்லாம் என்ன செஞ்சாங்க நீக்கினாங்க நீக்க ஒத்துக்கிட்டாங்க இதோட முடிஞ்சு வச்சுன்னு வைங்களேன் அப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு விட்டு திமுக நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லணும் இந்த மாதிரி கேரளா ஸ்டோரிங்கிறது வரப்போகுது அந்த படத்தை எவ்வளோ டேஞ்சரான படம் என்று சொல்லி கேரளா முதல்வர் என்ன செய்கிறாரு அந்த முன்னோட்டத்தை பார்த்து விட்டு பேட்டி கொடுக்குறாரு இது கேரளாவில் இப்படி நடக்கவே இல்லை பொய்யை அடிப்படையாக கொண்டு செஞ்சிருக்கிறார்கள் இந்த படத்தை தடுக்க வேண்டும் என்று ஒரு மாநிலத்தின் முதல்வரை சொன்ன அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு படம்னு வந்த பிறகு இஸ்லாம் இயக்கங்கள் நீங்கள் என்ன செஞ்சிய அன்னைக்கு அறிவிச்சிருக்கணும் ஓடாதுன்னு தெரிவிக்கணும் ஏன் அந்த தைரியம் இல்லாமல் போச்சு நாங்கள் சட்டப்படி ஜனநாயகப்படி போராடுவோம் உன் சட்டப்படி ஜனநாயகப்படி நடந்தால் என்னத்துக்கு அது உதவும்னா பைசா பிரயோஜனம் இருக்கா இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னால் இது எங்களோட சீண்டி பார்க்குறீங்க நாங்கள் அதை தடுப்பதற்கு சிஐக்கு என்ன மாதிரி இறங்கி நீங்கள் செஞ்சீங்களோ அந் அதுக்கு மேலே இறங்க நாங்கள் தயார் எங்களை தீவிரவாதியாக காட்டி எங்களையும் முஸ்லீம் அல்லாத மக்களையும் பகை உரலாக்கி அந்யூன்யத்தை கெடுத்து எங்களுடைய வாழ்வையை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் நீங்கள் படம் எடுத்து கொண்டிருப்பீங்க ஏன்னால் நாங்கள் விடமாட்டோம் இந்த கேரளா ஸ்டோரிக்கு ஏன் இஸ்லாமிய இயக்கங்கள் அப்படி அப்படி அறிவிக்கவில்லை நீங்கள் அறிவித்து ஜெயலலிதாவுக்கு கொடுத்த நெருக்கடியை கொடுத்துருந்தா அவராக தான் செஞ்சிருப்பார் நீங்கள் சும்மா போராட்ட போராட்டத்துக்கான அவங்க நடக்க போகிறான் தேட்டருக்காரன் வந்து நீங்கள் போராட்டம் எங்கே நடத்துவீங்க கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போராட்டம் நடத்தினா தேட்டருக்காரனுக்கு அவனுக்கு என்ன இருக்குது அது தேட்டர் எங்கேயே இருக்குது முற்றுகை போராட்டம் அறிவிப்பீங்க முற்றுகைன்னா அந்த தேட்டரில் போய் முற்றுகைடுறது நீங்கள் அடையாள முற்றுகை எங்கே முற்றுகை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் முற்றுகை பேரு முற்றுகை அது தேட்டர்ங்கிற படம் ஓடிக்கிட்டு இருக்கவங்க போய்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் பண்ண அவன் தடுக்கவ செய்வான் அப்போ இப்படித்தான் அறிவித்தார் இந்த கேரளா ஸ்டோரியையும் நீங்கள் ஜெயலலிதாவுக்கு என்ன மாதிரி அழுத்தம் கொடுத்தீர்களோ அந்த அழுத்தம் கொடுத்தால் ஸ்டாலின் அதுதான் செய்வார் முடியலப்பா ரொம்ப இப்போ பிரச்சனையாகவுது எங்களுக்கு பாதுகாப்பு தர இயலாதுன்னு சொன்னால் தேட்டரு காரணம் போட மாட்டேன்ட்டுருவான் பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க அவராக வந்து தடுப்பாரா எதுக்கு தடுப்பார் நீங்கள் நாலு பேர் கற்றுனதுக்காக தடுத்துருவாரா போஸ்ட் அடித்து ஒட்டுனா தடுத்துருவாரா அப்படி தடுக்கப்பட்டு இருக்கா இது வரைக்கும் எதுக்கு தடுப்பாங்க லா அண்ட் பிரச்சனை வந் வரும் என்றால் மட்டும்தான் தடுப்பாங்க அப்படி ஒன்றையும் நீங்கள் ஜெயலலிதா அரசாங்கத்தில் ஏற்படுத்தின மாதிரி இதில் ஏற்படுத்தலையே இப்போ கூட இந்த தேட்டருக்காரர்கள் வழி இல்லைன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் ஒரு முதுகெலும்புள்ள வகையில் சில அறிவிப்புகள் செஞ்சாங்க எஸ்டிபியை செஞ்சாங்க தேட்டரை முற்றுகையிட்டாங்க அதுதான் சரியான முறை முற்றுகைன்னு சொன்னால் அந்த தேட்ரு அங்கே இருக்கும் அங்கேருந்து அரை அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால் அங்கே முற்றுகைன்னு போடுவாங்க அது சும்மா அடையாள முற்றுகை பேருக்கு தே முற்று முதல்வருட முற்றுகைன்னு போடுவாங்க முதல்வர் முற்றுகைன்னு மன்னரில் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான முற்றுகையாக இல்லாமல் எஸ்டிபியில் அறிவித்தாங்க நாம் தமிழரில் சீமான் அறிவித்தார் என்னென்று அந்த தேட்டருக்குள்ளே நடத்த விடமா ஓட விடமாட்டோம் அதை லேட்டாக அறிவிக்கிறாங்க லேட்டை அறிவித்த பிறகு என்ன ஆகுது லேட்டை ரிசல்ட் வருது என்ன ரிசல்ட்டு தேட்டருக்காரன் நாங்கள் போட மாட்டோம்ட்டாங்க நம்ம இடத்துலேயே வந்து முற்றுகையிடுவார்களையானால் அப்போ அதை வந்து ஓட்ட முடியாது படம் நடத்துகிற இடத்துல மக்கள் இப்படி வருவாங்க எப்படி டிக்கெட் வாங்குவாங்க பிரச்சனை ஏற்படும்ங்கிற இடத்துக்கு போய் பொழுதுபோக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு தானே போகிறான் அந்த இடத்துல போய் அடித்தடிக்கா போகிறான் எல்லோரும் அப்போ அப்படி ஒரு நிலை வரும் என்று சொன்னால் டிக்கெட்டும் விற்காது மக்களும் போக மாட்டார்கள் அப்படியான ஒரு நிலை வரும்போது என்ன செய்கிறான் அந்த தேட்டர்கள் பூரா முதல்ல தேட்டர்கள்லாம் ஓட்ட மாட்டேன்ட்டானுவோ அது அதெல்லாம் வந்து இவ இது இதெல்லாம் வந்து ஸ்டாலினுடைய கை அதில் இருக்குது முதல்வருடைய கை ஆனால் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க எப்படி ஜெயலலிதா செஞ்ச மாதிரி காட்டு பேசி நீங்கள் போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் எங்களுக்கு உணஞ்ச இயலாது மரியாதை நீங்கள் வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லி எப்படி மறைமுகமாக நிரூபிக்க முடியாத வகையில் சில திரட்டன் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தியேட்டருக்காரர்களுக்கு இவங்க சொல்லாமல் தேட்டருக்காரன் நிப்பாட்டிடுவானா ஒன்றுஞ்செயில ஒன்னு செய்யலங்கிறீங்க நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க ஒழுங்கான அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிசல்ட் வந்திருக்கே ஜெயலலிதா கடத்தல கொடுத்த மாதிரி ரிசல்ட் எங்கேயாவது அந்த எஸ்டிபிஐக்காரங்க சிலர் முற்றுகை இட்டாங்க நாம் தமிழர் தேட்டரில் மட்டு சினிமான்னு தெளிவா சொன்னார் நான் வந்து அங்கே தேட்டர் ஓட விடமாட்டோம் அங்கேயே எங்கேயெல்லாம் ஓடுது அங்கேயெல்லாம் முற்றுகை பண்ணுவோம் அப்போ அந்த இடத்துலையே முற்றுகை பண்ணுவோன்ட்டு அறிவித்த இந்த போராட்டங்களுக்கு தான் ரிசல்ட் இருக்குது நீங்கள் போஸ்டருக்கும் உங்களுடைய இப்போ ஒரு லட்சம் பேரை திரட்டி ரோட்டில் கத்துறதுக்கும் ரிசல்ட் இருக்குது அதனால உங்களுக்கு என்ன அவனுக்கு என்ன அந்த இடத்த தேட்ருக்காரனுக்கு எப்போ பயம் வரும் தேட்ருலேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பா நீங்கள் போராட்டம் பண்ணீங்கன்னா அவனுக்கு என்னென்ன வேலை இன்னும் கொஞ்சம் மக்கள் வருவாங்க அவன் இடத்துல போய் நின்றீங்கன்னா அட்டை வேணாம் நான் டிக்கெட் கொடுக்குறவனுக்கு பயமாக இருக்கும் முதலாளிக்கு பயமாக இருக்கும் வரக்கூடியவனுக்கு பயமாக இருக்கும் ஒரு பெரிய அந்த மாதிரி போலீஸை வர குவிச்சு வச்சுருப்பாங்க அது போலீஸை இருக்கும் பொழுதே ஒரு உள்ள நுழையிறவனுக்கு ஒரு பீதி வரும் இந்த மாதிரிலாம் விஷயத்தை செஞ்சு இன்றைக்கி வந்து எல்லா தியேட்டர்களும் வெளியிட மாட்டோம்ட்டாங்க தேட்டரில் வெளியிட மாட்டோன்ட்டாங்க இந்த மல்டிப்ளெக்ஸ் இந்த அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இருக்கும்ல தான் வெளியிட்டாங்க அவங்களும் மாட்டேன்ட்டாங்க இப்போ அவங்க சங்கம் வச்சுருக்கிறாங்க அவங்க சங்கத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நமக்கு ஒரு பாதிப்பு வரும் என்று சொன்னால் நம்ம அதை எதையை வெளியிடலாம் எதை வெளியிடக்கூடாது எந்த படத்தை வாங்கலாம் எந்த படத்தை வாங்கக்கூடாதுன்னு அவங்களோட சங்கம் இருக்கிறது அந்த சங்கம் இந்த முடிவு எடுத்ததுக்கு என்ன காரணங்கிறீங்க சைலேந்திரபாபு ஃபார்மாலிட்டிக்கு அரைக்க விட்டார் கோர்ட்டுக்காக வேண்டி அப்படி தான் விட வேண்டும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க சில வேலைகள் செய்யாமல் எப்படி நிப்பாட்டியிருப்பான் வேலைகள் செஞ்சுருப்பாங்க அந்த தேவையற்ற பிரச்சனை வருது ஏக்கா டெய்லி உங்களால் நின்றுட்டுருக்க முடியாது இதனால் நீங்கள் எப்படியா நிப்பாட்டி போடுங்க அப்போ ஸ்டாலின் வந்து திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தவாறு தான் நடவடிக்கை எடுப்பாங்க மற்ற விஷயங்களை விட்டுருங்க இந்த விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் அப்படி இதை வந்து இதை இதை ஓட்டு அரசியல் மாதிரி ஆக்கி இதை வச்சுக்கிட்டு இதை பிஜேபி அதிமுகவுக்கு சார்பு மாதிரி அதை கொண்டு போகிறதுக்கு இதை பயன்படுத்தினீங்கன்னா அது நியாயமற்றது நம்ம எந்த எதிர்வினையும் ஒழுங்கு ஆற்றலை ஒழுங்கு விஸ்வரூபத்துக்கு ஆட்டின மாதிரி நீங்கள் இந்த கேரளா ஸ்டோரிக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தால் இருபத்தி மூணு ஜமாத்து என்னாச்சுன்னு இப்போ தெரியலை விஸ்வரூபம் நேரத்தில் வந்து இருபத்தி மூணு இயக்கங்களும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க நாம் ஓடாதுன்னு அறிவித்த உடனே அவங்களும் அறிவித்தாங்க நம்ம திரைப்படம் ஓடாதுன்னு நம்ம அறிவித்த உடனேயே இருபத்தி மூணு இயக்கங்கள் சார்பாக அனைத்து ஜமாத்து கூட்டமைப்பு அனைத்து இயக்கங்கள் ஏதோ கூட்டமைப்பு வச்சுருக்காங்கல்ல அந்த அந்த இயக்கங்கள் சார்பாகவும் அறிவித்து கடுமையான ஒரு எதிர்நிலை எடுத்தாங்க டோட்டல் முஸ்லீம் சமுதாயம் டோட்டல் முஸ்லீம் சமுதாயமே ஓட விட மாட்டோம்னு எடுக்கிறாங்க அது பல அர்த்தம் அதுக்கு இருக்கிறது விட மாட்டோம்னு எடுத்தால் அது வந்து பல விஷயங்கள் நம்ம சந்திக்க வேண்டி வரும் அதனால் இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி ஜெயலலிதா செஞ்ச மாதிரி ஏன் இப்போ உங்களுக்கு தைரியம் இல்லை இப்போ எதுனால் அந்த மாதிரி கோலையாகிவிட்டீர்கள் இயக்கம் வைத்திருப்பவர்கள் பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் பல செட்ட வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யலை இந்த படம் வர்றதுக்கு வந்து உங்களுடைய அந்த அறிக்கையை விட்டு இந்த தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக அறிக்கை மட்டும் போதுமா போஷன் மட்டும் போதுமா இந்த மாதிரி விசுவூர்மோட கேரளா ஸ்டோரி ஓடாது என்று சொல்லி அனைத்து ஜமாத்துகளும் வலுவான இயக்கங்களும் அறிவித்தார்களே ஆனால் படம் வர்றதுக்கு முன்னாடி அது ஓடாமல் ஆகியிருக்கும் தடையெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த டெக்னிக்கில் இப்போ என்ன மாதிரி வந்து ஓடாமல் ஆக்கியிருக்கிறாங்களே இப்போ ஓடலை ஒழுங்குதா அந்த அந்த ஓடிடி அந்த தலங்களில் வேண்டாம் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ அவன் நினச்சது வரல அது போக நீங்கள் விளங்கணும் என்னென்னு கேட்டால் இப்போ வந்து பிஜேபி ஒரு அஜெண்டா எடுத்திருக்கிறாங்க என்ன அஜெண்டான்னு கேட்டால் முஸ்லீம்கள் மீது வெறுப்பு வெறுப்பை உண்டாக்குவதாக இருந்தால் திரைப்படங்கள் வழியாக என்ன செய்யணும் அந்த வெறுப்பை உண்டாக்கணும் என்பதற்காக வேண்டி காஷ்மீர் ஃபைல்ஸுன்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் எவனோ ஒருத்தன் தயாரிக்கிறான் அந்த படத்துக்கு பாராளுமன்றத்தில் பாராட்டு எம்பிகள்லாம் இலவசமாக பார்க்கணும் எம்எல்ஏக்கள்லாம் போய் பார்க்கணும் தேட்டர்கள்லாம் இலவசமாக கொடுக்க வேண்டும் அந்த அதுக்கு வரி விளக்கு என்றெல்லாம் சொல்லி இந்த காஷ்மீரில் வந்து முஸ்லீம்கள் வந்து பிராமண எல்லாம் அடித்து விரட்டிவிட்டாங்கன்னு பொய்யான ஒரு செய்தியை வச்சு ஒரு படத்தை எடுத்தாங்க அதுவும் ஊற்றிக்கிறச்சின்னு வைங்களேன் ஆனால் ஓ அவங்களுடைய அதிகார பலத்தை வச்சு எல்லா இடத்துலையும் வெளியிட்டாங்க அதுக்கு நம்ம எந்த எதிர்வனையும் ஆட்டில் காஷ்மீர் விஷயம் விஷயந்தானு நம்ம இருந்துட்டோம் இதே மாதிரி எதிர்க்க வேண்டிய ஒரு தான் அந்த அதுக்கு செஞ்சாங்க அதே மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்க என்று கேட்டால் தென்னிந்தியாவில் வந்து அந்த வட இந்தியாவில் உள்ள அளவுக்கு அந்த விரித்தனம் உள்ளவர்கள் கிடையாது இந்து மக்களில் கிடையாது நியாயமாக சிந்திக்க நடுநிலை மக்கள் இருக்கிறாங்க ஒரு அமைதி பூங்காவான பகுதிகளாக இருக்கிறது இந்த பகுதியில் ஒரு வெறுப்பை உண்டாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த திரைப்படங்களை இந்த மாதிரி திரைப்படம் சென்சாரில் இது அனுமதியை கொடுக்கக்கூடாது ஒழுங்கான ஒரு சென்சாராக இருந்தால் அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் கொடுத்தாங்க இல்லை இந்த காஷ்மீர் ஃபைல்ஸை வந்து அதை வந்து அரசாங்கத்தில் இருந்த பள்ளிக்கூடங்களுக்கு லீவு கூட சொன்னாங்க எல்லா பள்ளிக்கூடத்து மாணவர்களையும் கூட்டிகிட்டு போய் பார்க்க சொன்னாங்க விதிவிலக்கு கொடுத்தாங்க சட்டசபையில் பார்க்கணுமுட்டாங்க பார்லிமெண்ட்டில் பார்க்கணுமுட்டாங்க மும்பூட்டும் பண்ணி போட்டு அதை ஆஸ்காருக்கு வேறு அனுப்புனாங்கல்ல அங்கே கிழிகளின்னு கிழிச்சாங்க இது ஒரு படமாடா ஆடா இப்படியும்மாடா படம் எடுப்பீங்கன்னு கேவலம் நாரி போனாங்க காஷ்மீர் ஃபைல் எடுத்து அதே மாதிரி இந்த படத்தையும் அனுப்புனா அதே மாதிரி காரி துப்புவாங்க இது ஒரு படமாக இது இன்றைக்கி வந்து எல்லா பேப்பர்களையும் காரி துப்புறாங்க நம்ம புணத்துக்கு சுண்ணத்து பண்ண படம் எடுத்தார அவர் யார் இந்த இதில் புளு சட்டை புழு சட்டை மாறன் இருக்கார புணத்துக்கு சுண்ணத்து பண்ண மாதிரி நினைஞ்சார் அவர் எடுத்தார் அவருக்கே பொறுக்க முடியலை எது இதை கேட்டு என்னடா படம் எடுத்திரு படமாடா இது முஸ்லீமை கவலைப்படுத்துகிறோம்னு சொல்லி இந்துக்களை கவலைப்படுத்திருக்கிறீங்க இந்து பொம்பளை எல்லாம் கும்பிடனோட பேராள்வோ அவனோட பொண்ணை அவனோட பொறா இவனோட பொண்ணை இவனோட புறா இப்படியாடா உங்கள் சமுதாயம் இருக்குன்னு கேவலப்படுத்திருக்கீங்கன்னு இப்படி காரி துப்புற அளவுக்கு நினைஞ்சிருக்குறாங்க இந்த படத்தை எடுத்து வச்சுக்க வைங்களேன் இது வந்து முடிவு அல்ல இனியும் இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு உள்ள தென் மாநிலங்களில் இந்த முஸ்லீம் வெறுப்பை விதைச்சிரணும் எதன் மூலம் விதைக்கணும் இந்த திரைப்படத்தின் மூலமாக விதைக்கணும் சென்சார் போர்டு கையில் இருக்கிறது அதிகாரம் கையில் இருக்கிறது அது மாதிரி வரி விலக்கு கொடுப்போம் அது மாதிரி பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாருங்க ஒரு படம் வந்திருக்கு சூப்பராக வந்திருக்குங்கிறார் பார்த்துக்கலாம் இருக்க முடியாது அவர் அதுக்கு உட்காந்து மனக்கெட்டு அவர் இந்த படத்தை தயாரிக்கிற அவங்க ஐடியா அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க அது நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லி தீவிரவாதத்தை எதிர்க்கிற பயங்கரமான படம்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இந்த தயாரிக்கிறது அங்கேருந்து வருது தயாரிக்கிறது எவ்வளோ ஒரு பேரை போட்டு தயாரிப்பாங்க தயாரிக்கிறதே காவிகள் திட்டத்தோடு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டோரி ஆந்திரா ஸ்டோரி இந்த மாதிரி பல வகையாக போட்டு என்ன செய்வாங்க காஷ்மீரில் வெறுப்பு விதைக்கிற செஞ்சாங்க அது ஃபெயிலியர் டோட்டல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது அம்புட்டும் பொய் என்பது நிறுவனம் ஆயிடுச்சு அதே மாதிரி கேரளா உண்டாங்கி அம்புட்டும் பொய்ங்கிற நிறுவனம் விட்டது காரி துப்புற அளவுக்கு ஆகிடுச்சு ஆனால் அது திரும்பி செஞ்சிகிட்ருப்பாங்க இதோட நிற்க மாட்டேங்க நாளைக்கு செய்வாங்க அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த ஒரு விஷயத்தினால தான் உங்களுக்கு வந்து திமுக அரசாங்கம் தடுக்கலை தடுக்க முடியாது கோர்ட்டுக்கு போனால் என்ன செய்வாங்க அடுத்த செகண்டில் தடையை ரத்துன்னு சொல்லிடுவாங்க மறுபடியும் மூக்குடைப்பட்டு அவங்க திரும்ப அனுமதிக்கிற நிலை வரும் இப்போ என்னஞ்சுருக்காங்க ஒரு அழகான முறையில் தந்திரமான முறையில் வந்து அதை வந்து கையாண்டு அதை இப்போ நிப்பாட்டிட்டாங்க படம் எங்கேயும் ஓடவில்லை எந்த தேட்டர்லையும் ஏன் ஓடலை தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து நாங்கள் ஓட்ட மாட்டோம் அந்த அவன் விரும்பினா தான் ஓட்ட முடியும் ரோட்டில் உட்காந்து போட முடியும் அப்போ அவனுக்கு பொருளாதார ரீதியாக லாஸு பொருளாதார லாஸுங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்க அந்த பொருளாதார நோக்கத்துக்கெல்லாம் எடுக்கல இந்த இப்போ இந்த கேரளா ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் அது பிஜேபிலேருந்து பெரிய பணத்தை கொடுத்து லாஸ்லாம் பிரச்சனை கிடையாது எத்தனை கோடி நாள் தரணும் இலவசமாக கூட நீ பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு உள்ளதாக இருக்கிறதுனால இவனுக்கு லாஸ்லாம் வராது எவ்வளோ சித்திரங்கோடி செலவழிச்சாலும் அந்த மாதிரி பல மடங்கு பிஜேபியிலேருந்து காவிகள்ருந்து வாங்கிக்கிடுவாங்க அந்த மாதிரி இன்னும் தொடர்ச்சியாக வரும் இந்த மாதிரி விஷயம் வெறுப்பு விற்றக்கூடிய படங்கள் அதிகமாக வரும் அப்போ அதுக்கு ஒரு நிலைப்பாடு என்ன செய்யணும் அனைவரும் சேர்ந்து நீங்கள் எத்தனை தடவை வந்தாலும் சரி சாவருக்கு தயார்னு இறங்கினா அது எப்படி ஓட்டுவான் நீங்கள் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் வழக்கு போட்டோம் வழக்கு போட்டால் வழக்கு என்ன என்ன வழக்கு என்ன ஆச்சு என்ன என்ன நன்மையாச்சு வழக்குனால ஒரு நன்மை ஏற்படலை இது ஒரு விஷயத்தின் என்ன செய்யணும் அடிப்படையில் அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் ஆதியில் இருந்த இந்த மாதிரி அவங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுக்காதிங்க திரைப்படங்கள் மூலமாக அவங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுக்காதீங்க கண்டுக்கிறாமல் விடுங்க அல்லது இந்த விசுரபத்தை செஞ்ச மாதிரி செய்யுங்க ஒன்று கண்டுக்கிறாமல் விடுங்க அது அது பிரச்சனையும் இல்லை எவனும் பார்க்க மாட்டான் அப்போ இவங்க இந்த பருகானா புர்கா இவங்க எல்லாம் லாபத்துக்கு செய செய்கிறவங்க இவன் கேரளா ஸ்டோரி வந்து பிஜேபிக்காக செய்கிறவன் இவங்க எல்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு செய்கிறாங்க எவனும் போகலைன்னு சொன்னால் இன்னொரு தயாரிப்பாளர் இப்படி ஒரு படம் எடுக்க மாட்டான் நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு வரும் அப்படி ஒரு பணம் வந்திருக்கு அப்படி ஒரு படம் ஒருத்தம் பாக்கி இல்லை அம்பிட்டு போயிடும் கெட்ட நோக்கம் இல்லை புரிதல் பத்தலை நல்ல நோக்கத்தில் செய்கிறீங்க உங்களுக்கு புரிதல் பத்தலை இதனுடைய விளைவு என்னவாகும் நீங்கள் கத்துறன்னா தடுக்க போகிறானா தடை செய்ய மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் பப்ளிஷர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை போய் பார்ப்பான் பார்த்தா அவனுக்கு கலெக்ஷன் ஆகும் அதான் அவன் நோக்கம் அடுத்து என்ன செய்யுமா பத்து கோடி போட்டு இருபது கோடி எடுத்துட்டோம் இதே மாதிரி ரெண்டு படத்தை எடுப்போம் நாற்பது கோடி போட்டு எண்பது கோடி எடுப்போம்னு வருவானா இல்லையா அதை வந்து மூணு நாளில் ஊற்றி போயிடணும் எவனுங்க தெரியவே கூடாது அந்த மாதிரி நடக்கணுங்கிற ஒரு நிலை தான் ஆதிலேருந்து நம்முடைய நிலையாக இருக்கிறது ஆனால் அனைவர் ஏற்றுக்குருவாங்களான்னு சொல்ல இயலாது இந்த பதிலை சொல்வதற்கு காரணம் வந்து நீங்கள் ஏன் என்டிஎஃப்லேருந்து போராட்டம் அறிவிக்கலை எதுக்கு போஸ்டர் அறிவிக்கணும் அறிவிக்க வேணாங்கிறத எங்கள் கொள்கை ஆதிலேருந்தே இப்போ அவங்க கொள்கை மாதிரி என்ன செய்கிறாங்க அந்த ஒருத்தனை பிடிச்சி உள்ளே போட்டதுனால பயந்து போய் ஜனநாயக வழியில் போராடும் ஒன்று போட்ட இதுக்கெல்லாம் ஜனநாயக வழியில் போராடுறது யூஸ் ஆகுமா அரசாங்கம் தடுக்குமான்னே இப்படிங்கிற அளவுக்கு கொலைத்தனமாக ஆகிட்டாங்க எல்லா இருபத்தி மூணு இயக்கமும் ஒன்றுமில்லா புதுசுன்னு போய்விட்டது சில இயக்கங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க காட்டிய அந்த தான் ஒரு ரெண்டு நாள் கழித்து அதுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குது அதனால் ஜெயலலிதா செஞ்ச மாதிரியான நீங்கள் அந்த ஒரு முற்றுக்கெ மு நெருக்கடியை நீங்கள் இந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தலை அதை விட்டு சங்கி ஜெயலலிதா இருந்தால் அது மாதிரி ஆகிருக்குமா அந்த இடத்தில் ஜெயலலிதா இருந்தால் விட்டுருப்பாரான் இப்படிலாம் என்ன செய்கிறாங்க அப்படிலாம் கம்பேர் பண்ண முடியாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்ததில் அரசாங்கம் வந்து அது அதுக்கு தகுந்த ஒரு முடிவு எடுத்து ஆவாங்க சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை கூட அரசாங்கம் என்ன செய்யும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்றால் அதை விட்டு கொடுத்துரும் ஏன்னா இப்போ பிரச்சனை வந்துடக்கூடாது அதுதான் மெயின் அவங்களுக்கு க கற்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாடமே அதனால் வந்து இந்த படம் சம்பந்தமாக நாம் அந்த போஸ்டர் விடுறது இதெல்லாம் என்றைக்கும் நம்ம ஆதரிக்க கிடையாது எந்த விசுவரூபத்துக்கு மட்டும்தான் இறங்கணும் எப்படி இறங்கணும் அதை ஓடக்கூடாதுன்ற நிலையில் இறங்கணுமே தவிர அது ந ஓடக்கூடாதுன்னு ஓடக்கூடாது ஆக்கணும் பணியை வச்சோம் அப்படி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா இப்போ சாம கண்டுக்கிறாமறிங்க வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது எவனும் பார்க்க மாட்டான் அந்த இதுதான் எங்கள் நிலைப்பாடு இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க ஆனால் எங்கள் எங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை புரிய வைப்பதற்காக இதை என்ன செய்கிறோம் பதிவு செய்து கொடுக்குறோம்